உள்ளிருந்து வெளியே வருகிறது வருகிற அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுங்கள் அது ஆரோக்கியம் என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் உலகத்துக்கு சொல்கிறது திருமறை குர்ஆனும் சொல்கிறது 2 ஆண்டுகள் முழுமையாக குழந்தைக்கு பால் ஊட்டுங்கள் ஏன் பால் ஊட்ட வேண்டும் அதுதான் அந்த குழந்தையினுடைய உயிர் வாழுகிற காலம் மட்டும் தேவையான ஆரோக்கியத்திற்கான அடிப்படை அதுதான் அரேனி பல தாய்மார்கள் அத கூட அலட்சியப்படுத்துறாங்க 60 வயது 70 வயது 80 வயது ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் 80 ஆண்டு காலத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தின் அடிப்படை அந்த 2 ஆண்டு கால தாய்ப்பாலில் இருக்கிறது ஏறத்தாழ 40 வகையான கேன்சர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்கிற ஆற்றல் அந்த தாய்ப்பாலுக்குள்ள இருக்கிறது அதெல்லாம் உள்ள போய் ஜெனரே உள்ளுக்குள்ள மருந்துகளை கிரியேட் பண்ணி பாடி அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கும் கிருமி உள்ள அட்டாக் பண்ணா அடிஞ்சு வெளியே தள்ளுறதுக்கு அவ்வளவு இருக்கிறதாம் சாதாரணமாக சில பேர் லேசா ஒரு சின்ன திண்டுல இருந்து கீழே விழுந்துருவாரு கையில் ஒடிஞ்சு கெட்டு போட்டு உட்கார்ந்துருப்பாரு லேசா தான் எடுத்துருக்கும் போயிருப்பார் லைட்டா ஒரு டூ வீலர் காரன் கண்ணாடி ஒரு தட்டு தட்டும் ஓங்கி சைட்ல இருக்கிற கண்ணாடி தட்டிடுச்சு என்னங்க கெட்டு போட்டிருக்கிறீங்க கண்ணாடி கண்ணாடி தட்டி கெட்டா கெட்டு போடுகிறார்கள் என்ன காரணம் என்று பார்த்தால் அவர்களுடைய உடல்ல இருக்க வேண்டிய சத்துக்கள் சுண்ணாம்பு சத்துக்கள் போன்ற சத்துக்கள் குறைவாக இருக்கிறது இதற்கெல்லாம் மூல காரணத்தை தேடி போனால் பல நேரங்களில் இவருடைய பெற்றோர் தாய்மார்கள் அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதில் குறைவு செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க சின்ன சின்ன சிராய்ப்புகள் எல்லாம் அவர்களை பெரிதாக பாதித்து விடாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இப்படி எக்கச்சக்கமா தாய்ப்பாலை பத்தி பட்டியல் வாசிக்கிறது இன்றைய விஞ்ஞானம் திருமறை குர்ஆனும் சொல்லுகிறது நபிகள் அருமொழியுறுத்தினார்கள் தாய்ப்பால் கொடுக்காத பெண்கள் நாளை மறுமையிலே பாம்பு தீண்டப்படுகிற தண்டனை வழங்கப்படுவார்கள் என்று நபிகள் அருமை செலுத்தினார்கள் அது வேற செய்தி இப்போ இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது இந்த சத்துக்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் 10 லட்சம் ரூபாய் ஒரு பிசினஸ்ல இருந்து லாபம் கிடைக்கிறது என்றால் அந்த பிசினஸ்க்கு எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கணும் 10,000 ரூபாய் முதலீடு பண்ணினாரு மாசம் மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா யாராவது நம்புவோமா 10,000 ரூபாய் முதலீடுல 10 லட்சம் எப்படி சம்பாதிக்க முடியும் யாருக்கு அதுல பூச்சுத்துக்கிறா என்று கேட்போம் இங்கே அப்படித்தான் நடக்கிறது அறிவு கொண்டு சிந்தித்தால் ஒரு தாயுடைய உடலில் இருந்து ஒரு சத்துமிக்க பால் வெளியிலே வருகிறது அந்த குழந்தைக்கு தேவையான ஆரோக்கிய பானம் வருகிறது அதை உருவாக்குவதற்குரிய முதலீடு என்ன இருக்கிறது அவள் என்ன சாப்பிட்டு இவ்வளவு சத்து வந்தது அவள் சாப்பிட்ட உணவுகளை எல்லாம் பட்டியல் போட்டா அதுல இருக்கிற சத்து இதுல ஒரு 10% கூட தேர மாட்டேங்க இவ சாப்பிட்டது கீரைய அரிசிய கோதுமைய இதுல இருக்கிற மொத்த சத்தை கம்பேர் பண்ணினால் இது மாதிரி 90 மடங்கு சத்து அதிலே இருக்கிற தாய்ப்பால் எப்படி வந்தது வருகிறது இருக்கிறது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் எப்படி வருகிறது எதனால் வருகிறது அது எங்களுக்கு தெரியாது நாம் சிந்தித்தால் நம்முடைய அறிவு பதில் சொல்லலையா இது இயற்கையாக நடக்கல படைச்ச இறைவன் இந்த இடத்துல நின்று வேலை செய்கிறான் ஒரு குழந்தையினுடைய வாழ்வாதாரத்திற்கு இறைவன் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடு என்று நம்முடைய அறிவு புரிந்து கொள்ளவில்லையா